அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம துணி துவைக்கிறதுக்கு வாங்குகிற லிக்யூட் பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் கம்ஃபர்ட்டு முகி அந்த மாதிரி எல்லா பாட்டிலுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் வரும் இப்போ நம்ம சேசையில் வாங்கிறத விட பாட்டிலில் வாங்கினா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் எதுக்கு அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தானே காசு அதிகமாக போடுறாங்க அப்படி நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பாட்டிலை ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடணும் லிக்யூட் முடிஞ்சதுமே பாட்டிலில் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எப்படி நம்ம வீட்டுக்கு உபயோகமான சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸாக மாற்றலான்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் ரென் லிக்யூட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த பாட்டில் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் சுற்றி வர இருக்க ரேப்பரை நம்ம கிழிச்சிக்கலாம் அது நமக்கு தேவையில்லை இப்போது இதில் ஒரு மார்க்கர் வச்சு நான் காமிக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பொதுவாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கரை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப தெளிவாக ஸ்கேல் வச்சு அப்படிலாம் போடணுன்னு இல்லை உங்களுக்கு ஒரு கண் மதிப்பாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷார்பேஜ் இருக்க கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த பென் நைஃபு அந்த மாதிரிலாம் இல்லையா அதை வச்சு கட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றபடி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா ஒரு மாதிரி கரப் கருப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பேஜ் இல்லை பென் நைஃப் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக இருக்க பீசஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் அதுவே ரொம்ப அழகாக வந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் இட இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன கிடிக்கியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கிறேன் இப்போவே ஓரளவுக்கு நம்மளோட ஆர்கனைசர் ரெடி இது வந்து ரொம்ப பிளைனாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா பண்ணலாம் அதுவுமே வந்து உங்கள் இஷ்டம் என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட்டு மேலே கொஞ்சமாக ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பூ நூல் வச்சு சுற்றி விட்டுட்டேன் ஃபுல்லாக அதே கூட சுற்றி விட்டுக்கலாம் என்கிட்ட கிஃப்ட் பேக் பண்ணையில் கட்டுவோம்ல ரிப்பன் அது ஒன்று இருந்தது சரி இந்த மாதிரி அதை கட்டிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன் நீங்கள் எப்படி உங்களுக்கு பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பார்க்கையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஹோல்டர் ரெடி இதை நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுடுறேன் இதில் வந்து நீங்கள் கத்தி நைஃப் ஸ்பூன் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் இதுவுமே வந்து நீங்கள் இது தான் போடணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் ஹோல்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் சார்ஜ் போடுற இடத்துல சில சமயம் நமக்கு வந்து செல்லை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் அப்படியே அந்த ப்ளக்கு பக்கத்தில் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக ஃபோனை அதில் செட் பண்ணிக்கலாம் இல்லை பசங்களுக்கு பென்னு பென்சில்லாம் போடுற ஸ்டாண்டு அந்த மாதிரி நீங்கள் எதா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி அடுத்ததாக நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா பாட்டில் அதில் உள்ள மேல் போர்ஷன் தான் அது இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இதையுமே ஒரு சூப்பரான ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் இதுக்கு டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக ஒட்டிட்டு நீங்கள் வந்து டைல்ஸில் ஒட்டி விட்டுருங்க டைல்ஸ் இல்லை வுட்டு பிளாஸ்டிக் அந்த மாதிரி எந்த இடத்துல ஒட்டினீங்கனாலும் ஸ்டிஃபாக நிற்கும் கீழே வந்து நீங்கள் மூடி போட வேண்டாம் இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதில் குட்டி குட்டி கவர்லாம் இருக்குல்ல கேரி கவர் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் சொறிய வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைங்கிறப்ப அழகாக கீழே இருக்க ஹோல் வழியாக ஒவ்வொன்றா உருவி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளே இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு இது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அதே டப்பாவை வச்சு இன்னொரு ஆர்கனைசர் கூட பண்ணலாங்க இதுக்கு வந்து நம்ம மூடியையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஐடியா பாருங்கள் ஒரு பாட்டில் நம்ம எத்தனை வகையில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம மாதம் மாதம் வீட்டுக்கு அத்தனை பாட்டில் வாங்கிட்டு அதை வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் ஸோ இனிமேட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசர் செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ இந்த பாட்டிலில் பேக் சைடில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கிறேன் வேற எந்த வேலையும் நம்ம செய்ய தேவையில்லை ஒரே ஒரு ஹோல் போட்டுவிட்டு அதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஹூக்கெலாம் அந்த ஹோலில் அப்படியே செட் பண்ணி அவ்வளோ தாங்க சூப்பரான ப்ரெஷ் ஹோல்டர் ரெடி இப்போ இதில் நீங்கள் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அதுதானே இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம ஒவ்வொன்றா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்க பொருள்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக ஏரியல் லிக்யூட் சின்ன பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் பொதுவாக பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதை கட் பண்ணுறதுக்கே மனசு வராது அந்தளவுக்கு அழகாக இருக்கும் சரி இதை கட் பண்ணாமல் ஒரு ஆர்கனைசர் பண்ணலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நான் அந்த மூடையில் மட்டும் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்க போகிறேன் இதுக்கு ஒரு கேண்டிலை பற்ற வச்சுட்டு சின்ன கிடிக்கிருக்கு இல்லையே அதில் தான் நான் வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக ஹோல் போட்டுக்கிறேன் இந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரே வட்டமாக இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறேங்க அவ்வளோதான் பாட்டிலில் எந்த கட்டிங் வேலையும் கிடையாது தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான தண்ணி ஜக் ரெடிங்க இந்த நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறப்போ இந்த குட்டி குட்டி செடியை வச்சதும் தண்ணி அப்படியே மொத்தமாக ஒரே ஃப்ளோவில் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் ஈவனாக தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் அழகாக செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஸோ செடி வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் இந்த பாட்டில் இன்னொரு ஆர்கனைசர் கூட பண்ணலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் கிழிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாட்டிலில் வர ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சொரண்டி தேய்க்கணும்னு இல்லை ஜஸ்ட் உரிச்சிங்க அப்படின்னால அழகாக இந்த மாதிரி கலந்து வந்துடும் இப்போ இந்த பாட்டிலில் அடியில் இருக்குது இல்லையா ஒரு போர்ஷன் இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கே இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த கத்தியில் கட் பண்ணுறப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸை கூட நீங்கள் சிசரில் அழகாக சேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறமா அதை மேலே கொஞ்சம் கரகரன் இருக்கிறது எல்லாத்தையும் சேப் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னாலே அது எல்லாமே நல்லா நீட்டாக சேப்பாக வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைனாக இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட போறோம் அதுக்கு கத்திய சூடு பண்ணிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த மாதிரி ஜிக் ஜாக்கா கிராஸ் கிராஸா நாலு ஹோல் போட்டுக்கிறேன் இப்போ இது எதுக்குன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இதை சோப்பு ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் அழகாக இதுக்குள்ளே சோப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஃபிட்டாயிடுச்சு நமக்கு கீழே ஹோல்ஸ் இருக்கனால தண்ணியுமே அழகாக வடிஞ்சிரும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் இல்லை பின்னாடி திருப்பி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் சம்டைம்ஸ் அது பத்தலை சோப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் முதல்ல காமிச்ச மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஏரியல் லிக்யூட்லயே பெரிய பாட்டில் எடுத்திருக்கேன் இது ஒரு லிட்டர் பாட்டில் நினைக்கிறேன் இருக்க ஸ்டிக்கர் கிழிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஸ்டிக்கர்ஸ் நல்லா ஈஸியா ரிமூவ் ஆயி வந்துருச்சு இது வந்து பெரிய பாட்டில் அப்படிங்கறதுனால இன்னொரு அழகான ஆர்கனைசர் கூட பண்ணலாம் இதுக்கு அந்த டிசைன் போக மிச்ச இடத்த நான் இந்த மாதிரி கிராஸா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் செய்ய போகிற ஆர்கனைசர்லாம் வந்து நிறைய காசு கொடுத்து நம்ம ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கோம் சோ இது நம்ம அழகா வீட்லேயே ஈஸியா பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிட்டு அந்த சுற்றி வர இருக்க எட்ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு டிவைடர் வைக்கணும் அதுக்கு நமக்கு ஒரு பீஸ் தேவை அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அப்புறமா நமக்கு அதை டிவைட் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சு விட்டுறேன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே இல்லைன்னா க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெண்டு ஒரு ஸ்டாண்ட் ரெடி வேணாலும் வச்சுக்கலாம் பாக்கிறதுக்கு பிளைனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் அந்த ஏரியல் பாட்டிலோட மூடியே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க இது எப்படி தூக்கி போடுறதுக்கே மனசே வரல சரி இது என்ன மாதிரி யூஸ் பார்க்குறப்ப சரி பின்னூசி குட்டி குட்டி பட்ட ஹேர் பின்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பட் இதுவே ஒரு மூடி அப்படிங்கிறனால இதுக்கு எந்த மூடியும் இல்லை சரி நம்ம சிம்பிளாக வந்து பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலாம் இருக்கும் இல்லையா அந்த மூடியை இந்த மாதிரி பின்னாடி வாக்கில் திருப்பி செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான மூடியோட உடைய ஒரு குட்டி டப்பா ரெடிங்க இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் குட்டி குட்டி பாசி பீட்ஸு ஆனி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு வேஸ்டா தூக்கி போட இருக்க லிக்யூட் பாட்டில்ஸ்லாம் வச்சு எந்த மாதிரி வீட்டுக்கு உபயோகமான ஆர்கனைசர் செய்யலான்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் காமிச்சிருந்தேன் இன்னும் இந்த மாதிரி வேஸ்டா தூக்கி போடுற பொருளை வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கொடுக்க ட்ரை பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்